வணக்கம். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நலமோடு வளமோடு வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். இப்போ நம்ம ஆனி மாதம் ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்துடலாம். ஆனி 1ஆம் தேதி 15/6/2022 பிறக்குது. புதன்கிழமை நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் திதி பிரதமை திதியில் யோகம் சுப்ரநாம யோகத்தில் கர்ணம் கௌளவ கர்ணத்தில் இந்த மாதம் பிறக்க போகுது. கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசத்துல சுக்கிரன் ராகு, ரிஷபத்துல புதன், மிதுனத்துல சூரியன், விருச்சு அதாவது துலாத்துல கேது, தனுசுல சந்திரன், சனி பகவான் கும்பத்துல, செவ்வாயும் குருவும் மீனத்துல. இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, சூரியன் மிருகசீரிஷி நட்சத்திரத்துல, சந்திரன் மூலத்துல, செவ்வாய் ரேவதி நட்சத்திரத்துல, புதன் கிருத்திகை நட்சத்திரத்துல, குரு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல, சுக்கிரன் பரணி நட்சத்திரத்துல, சனி பகவான் அவிட்டு நட்சத்திரத்துல, ராகு பகவான் பரணி நட்சத்திரத்துல, கேது பகவான் விசாக நட்சத்திரத்துல. இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலைகள். இப்ப நம்ம துலாம் ராசிக்கு ஆனி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ராசியிலேயே கேது வந்ததுல இருந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு பல குழப்பங்கள் ஏற்படும். அதாவது எண்ணங்கள் தெளிவா இருக்காது, ஆனா இதுவும் அனுபவங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா குரு பகவானோட நட்சத்திரத்துல கேது பகவான் போறதுனால உங்க ராசிக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன உள்ளுணர்வு சக்திய ஊட்டிக்கிட்டே இருக்கும். இதை செய்யாத, அதை செய்யாத, இது செய்யாத, அதை செய்யாத அப்படின்னு. கண்டிப்பா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, உங்களுக்கா சில கெடுதலான விஷயங்கள்ல உள்ளுணர்வு சக்தி உங்களுக்கு உறுத்தும். அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா, பெரிய அப்படியே ஒரு நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக நாட்டம் இதெல்லாம் ஏற்படும். சரி, ராசி அதிபதி சுக்கிரன் 7வது இடத்துல போய் உட்காந்துட்டார். திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப சிறப்பு. திருமண பாக்கியம் இல்லாதவங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும். அதுவே 7வது இடத்துல சுக்கரன் இருந்தா, இந்த காலகட்டங்கள்ல ராகுவும் அங்கதான் இருக்கு. சுக்கரனோட ராகு சேரும்போது தேவையில்லாத சில பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும். பெண்கள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா 8வது அதிபதியும் அவர் தான். அதனால கொஞ்சம் பெண்கள் விஷயத்துல கவனமா இருங்க. கொஞ்சம் வாழ்க்கை துணை கிட்ட இணக்கமா போங்க. இல்லைன்னா ஒண்ணுமே இருக்காத பிரச்சனை கூட பெருசாயிடும். நீங்களா தேடி பண்ண மாதிரி ஆயிப்போயிடும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மத்தபடி எதுவும் இல்ல. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தை கண்டிப்பா கொடுக்கும் சுக்கர பகவான். அடுத்து 2வது அதிபதி 6வது அதிபதி செவ்வாய். அவர் 6வது இடத்துல இருக்கார். 2வது அதிபதி 7வது அதிபதி அவர் 6வது இடத்துல இருக்கிறார். சூப்பர். மனைவிக்கு வேலை கிடைக்கும். ஒன்னா உங்களுக்கு, இல்லைன்னா மனைவிக்கு. ஏன்னா 6வது அதிபதி குரு பகவானும் 6வது இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கார். அப்படிங்கிறப்ப இதுவரைக்கும் ரொம்ப நீண்ட காலமா ஏதாவது வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு கோயில்ல உங்க வாழ்க்கை துணைக்கும் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த காலகட்டங்கள்ல வேலை கொடுத்துரும். இந்த மாசத்துல அதுக்கான முயற்சி கட்டாயம் தேவை. முயற்சி எடுக்கலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி குரு பகவானோட பார்வை 2வது இடத்துல இருக்கனால பண வரவுகள் நல்லா இருக்கும். 2வது அதிபதி 6வது இடத்துல இப்ப பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப சிறப்பா இருக்கும். நல்ல பணம் வரும், செய்யக்கூடிய வேலை அதிகமாகும். இப்ப ஒரு சொந்த தொழில் செஞ்சீங்கன்னா, வேலையே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த மாசத்துல வேலை நிறைய வரும், பணம் நிறைய வரும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனா 6வது இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் நலத்துல கவனமா இருக்கணும். சரிங்களா. அடுத்தது 3வது அதிபதி குரு பகவான். அவரும் 6வது இடத்துலதான் இருக்கார். அதனால ஒரு இடமாற்றம், வேலைக்காக நீங்க விருப்பப்பட்ட வேலைக்காக இடமாற்றம் போறது,
பணம் பதவி உயர்வு கிடைக்கிறது, இன்கிரிமெண்ட் வருது, இதெல்லாம் இந்த மாசத்துல உங்களுக்கு நடக்கும். அடுத்து 4-5 அதிபதி சனி பகவான் 5 இடத்துல இருக்கிறார். கண்டிப்பா புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும், ஆனா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இல்ல அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். அதே சமயத்துல 4 அதிபதி 5 இடத்துல, ஏதாவது இடம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா, ஒரு முதலீட்டை போட்டு வைக்கலாமா, தாராளமா போட்டு வைக்கலாம், அதுல உங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் வராது. அடுத்தது புதன் பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு 9-12 அதிபதி, அவரு போய் 8 இடத்துல உட்கார். இந்த காலகட்டங்கள்ல உங்களோட அறிவு, புத்திசாலித்தனம், திறமைகள் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி தேக்க நிலையில இருக்கும். மற்றவங்களுக்கு பயன்படும், நமக்கு பயன்படாது. படிக்கிற மாணவர்களுக்கு கொஞ்சம் படிப்புல ஒரு ஞாபக சக்தியை குறைக்கும். அதே சமயம் 12 அதிபதி 8 இடத்துல, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், ஓகேதான். ஆனா அவர் 9 அதிபதியா இருக்கிறனால கொஞ்சம் தந்தையாருக்கு சில தொந்தரவுகளை கொடுக்கும். அதே சமயத்துல தந்தையுடைய சொத்துக்களை பலப்படுத்துறதுக்கான வாய்ப்பு உருவாகும். அதே மாதிரி நீங்க முதலீடு சொத்துக்கள் ஏதாவது வாங்கணும், வைக்கணும் அப்படின்னா தாராளமா அதை வாங்கி போடலாம். இதை சொன்னேன், நான் வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வண்டி வாங்கணும் வாங்கலாம், இந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் புதன். அடுத்து சூரியன் 11 அதிபதி எங்க இருக்காரு, 9 இடத்துல இருக்காரு. அப்ப 11 அதிபதி லாபஸ்தானாதிபதி 9 இடத்துல இருக்கிறது ஒரு வகையில பெரிய லாபங்களை நம்மளால ஈர்க்க முடியாது, ஆனா ஜாலியா பிரயாணங்கள் போயிட்டு வரலாம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி, நீங்க நினைச்ச மாதிரி ஏதாவது ஒரு பிரயாணங்கள் போறது, வெளிநாடு சுத்தி பார்க்கறது போயிட்டு வர்றது, இதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல நடக்கும். ஆனா தொழில் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும். 10 அதிபதி சந்திரன் 3 இடத்துல தான் இருக்காரு, அதனால ஒன்றும் ஃபர்ஸ்ட் தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் பெரிய முதலீடுகளை போட்டு இந்த காலகட்டங்களில் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அதே சமயத்தில் கொஞ்சம் அப்பா வயசானவங்களா இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு உடல் நலத்தில் ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படும். அதே சமயத்துல வேலை சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப சிறப்பு கொடுக்கும்னு சொல்லிட்டேன். இந்த துலாம் ராசிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். நீங்க உங்க ஜாதகத்துல தசாபதி எப்படி இருக்கோ, லக்னம் எப்படி இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறும். நீங்க குரு பகவான் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வாழ்க வளமுடன்.